ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்னைக்கு எப்பவுமே இல்லாத மாதிரி புதுசா ஒரு ரெசிபி பார்க்க போறோம். அது என்னன்னா, சப்வேல நம்ம சாப்பிடக்கூடிய பன்னீர் டெக்கா சப் சாண்ட்விச் தான். இது அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறத விட வீட்டில் எவ்வளோ சுலபமாக ஆரோக்கியமாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். பன்னீர் டிக்கான்றதுனால நம்ம பன்னீர் டிக்கா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர், உப்பு தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சாட் மசாலா 1/4 டேபிள்ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டேபிள்ஸ்பூன். இது எல்லாமே நல்லா நம்ம கலந்துக்கலாம். இது நல்லா வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எல்லா மசாலாவும் கர்டில் வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்துக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம பன்னீர் சேர்க்குறப்போ பன்னீரில் ஈக்குவலாக வந்து மசாலாவும் ஸ்பைசஸும் மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இது கலந்தாச்சு. இதில் 100 கிராம் அளவுக்கு பன்னீரை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நமக்கு ரொம்ப பெரிய கியூபாக இருந்ததுன்னா சாண்ட்விச்க்குள்ளே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு 5-10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் 10-15 நிமிஷம் சாலிட் ஃப்ரை, இல்லைனா 7 நிமிஷம் மைக்ரோவேவில் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். மைக்ரோவேவ் ஹையில் வந்து நீங்கள் வந்து 7 நிமிஷம் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதை நம்ம தனியாக எடுத்துட்டு, இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் பக்கெட்டுன்னு உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும், அதை வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஃப்ரெஞ்ச் பக்கெட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் ஹாட் டாக் பன்ஸ் இல்லை சாண்ட்விச் பிரெட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் பக்கெட் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சஸ் லாங்காக இருக்கும். ஸோ சப்வேயில் வந்து நமக்கு 6 இன்ச் லாங் ப்ரெட்டை டபுளாக கட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட 3-4 இன்ச் வந்து ஒரு சாண்ட்விச் வரும். ஸோ நான் அந்த கணக்கு பண்ணி இதை 3 கட் பண்ணியிருக்கிறேன். இதில் 1 மட்டும் நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு சப் வந்து இது உள்ளே தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது சென்டரை வந்து பர்ஃபெக்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஃப்ரெஞ்ச் பக்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் மைக்ரோவேவில் இப்போ நம்ம சூடு பண்ணுறோம் அப்போ வந்து கரெக்டாக ஆகிடும். பட் உங்களுக்கு ஹார்டே வேணாம், நல்லா சாஃப்டாக வேணும்னா நீங்கள் நார்மல் ஹாட் டாக் பன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஓப்பன் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே நம்ம வந்து ப்ராசஸ்டு சீஸ் ஸ்லைசஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லைஸை வந்து இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சிங்கனாலே அழகாக நீட்டாக வந்து கட் ஆகிடும். ஸோ கட் ஆனவுடனே அது வந்து அந்த பிரெட்குள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணி எடுப்போம். இல்லைன்னா நீங்கள் நார்மல் தவாவில் வந்து அந்த சீஸ் உருகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு உருகுனா கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணுற எல்லாமே நம்மளோட பர்சனலாக இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இது பன்னீர் டிக்கா சப்புங்கிறதுனால நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்க பன்னீர் டிக்கா துண்டுகளை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இனிமேல் நம்ம போடுறதுல எதுலையுமே அளவுகள் கிடையாது. அதுக்கு மேலே லெட்யூஸ், அதுக்கப்புறம் கேப்சிகம் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே தக்காளி ஸ்லைசஸ் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிக்கிள்டு ஆலப்பினோஸ் அப்படின்னு வந்து கடைகளில் கிடைக்கும். இது எல்லாமே நான் வந்து இதில் ஆட் பண்ணுற சாஸு, ஆலப்பினோ, ஆலிவ்ஸு எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் ஆலிவ்ஸ் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டஃப்டு க்ரீன் ஆலிவ்ஸ்னு கடைகளில் கிடைக்கும், அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே வந்து சிட் பொட்டேலே சாஸ் அப்படின்னு விற்கும். இதுதான் வந்து அந்த சாசினஸ் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பெப்ரிகா சாஸ்னு விற்கும். இது வந்து அந்த காரத்தை கொடுக்கும். இதுக்கு மேலே நம்ம வந்து மஸ்டர்ட் சாஸ் ஆட் பண்ண போகிறோம். மஸ்டர்ட் சாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புளிப்புத்தன்மையும் ஒரு ஸ்வீட்டான புளிப்புத்தன்மையோடு இருக்கும் இந்த சாஸு. அதுக்கப்புறம் ஸ்வீட் ஆனியன் சாஸு. இது ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸாக்டு சப்வேயோட டேஸ்ட் கொடுக்கறது இந்த ஸ்வீட் ஆனியனும், இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற இந்த ரான்ச் ட்ரெஸ்ஸிங்கும் தான். இது ரெண்டும் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த சப்வே டேஸ்ட் வரும். அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான பன்னீர் டிக்கா சப் நம்ம ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சவங்க வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க, நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.